ஸோ ஹே கைஸ் வெல்கம் டு ஃபில்மி பாய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பாம்பே டாக்கீஸ்ன்ற ஒரு ஹிந்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஆந்தாலஜி மூவி. இதோட ஃபஸ்ட் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் படத்துக்குள் பொறுத்து நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், நல்ல ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு அவினாஷ்ன்ற ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் அவனோட அப்பாவோட சட்டையை பிடிச்சி அவர் கேள்வி கேட்குறான், நான் ஒரு கே, அதுக்குன்னு ஆம்பளை கிடையாதுன்னு கிடையாது, ஊர் ஃபுல்லாக நான் ஆம்பளை இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கீங்களே, நான் கே, அதுக்குன்னு எனக்கு ஆண்மை கிடையாதுன்னு இல்லை, நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான். அவ்வளோ கோபமாக இருந்தவன் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தது சிரிச்சுட்டே வரான். அங்கே கட் பண்ணால் நமக்கு ஒரு கப்பிள்ஸை காட்டுறாங்க. அவங்க நல்லா வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களோட வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அவினாஷா ஒரு ரூமில் தங்குறான். அப்புறம் அவனும் வேலை கிளம்புறான். அப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கிறத பாக்குறான். அவ பாடுறத பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு போறான். அண்ட் இந்த கப்பிள்ஸ்ல இருக்கிற லேடியா அவங்களோட ஆபீஸ் வராங்க. அவங்களோட பேர் காயத்ரி. அவங்களோட ஆபீஸ்ல தான் இன்டர்னா அவினாஷ் சேர்ந்திருக்கான். அவனும் அவங்க கிட்ட அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறான். அவங்கள நீ யாரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அவனும் என்னோட பேர் அவினாஷ், ரொம்ப பயப்படாதீங்க, நான் ஒரு கேன் சொல்றான். அவங்கள எதுவும் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க. அவனும் எதுக்கு ஷாக்கே ஆக மாட்டீங்க, நான் கேன் சொன்னதுக்கு உங்ககிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லையன்னு கேக்குறான். அவங்கள நீ கே தானே, டெரரிஸ்ட் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் இந்த மாதிரி என்னோட அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் கேன் சொன்னதுக்கு என்னை சாவடிக்க வந்துட்டார்னு சொல்கிறான். காயத்ரியோ, நானும் உன்னோட அப்பாவாக இருந்திருந்தா நானும் உன்னை சாவடிக்கு தான் வந்திருப்பேன்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னை அவ்வளோ சீக்கிரத்தில் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது போன்னு சொல்கிறாங்க. அவனை எனக்கு தான் இன்டர்ன்ஷிப்புக்கு 3 மாதம் இருக்கு, அது போதும்னு சொல்லிட்டு போகிறான். இவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு மேகசின் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அப்புறம் காயத்ரி அவினாஷ் கிட்ட கேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அவனும் ஸ்ரீதேவி ஃபேனாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக கேவாக தான் இருப்பாங்க, ஏன்னா கேனா அவங்களுக்கு ஆம்பளைங்களை பிடிக்கும், பட் ஸ்ரீதேவியை எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் காயத்ரி புதுசாக ஆஃபீஸுக்கு சேர்ந்த ஒரு நபரை கூட்டிகிட்டு வராங்க. இந்த இவன் தான் அவினாஷ், அவினாஷ் இவரும் ஸ்ரீதேவி ஃபேன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் காயத்ரிக்கு ஒரு ப்ரெசண்ட்டாக ஒரு புக்கையும் கொடுக்குறான். அவங்களும் அதை படிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டாக அவங்கள கேரிங்காக தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் அவினாஷா ஆஃபீஸில் இருக்கும்போது அவனோட பர்த்டேன்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் உன்னோட பர்த்டேவா செலிப்ரேட் பண்ண மாட்டியா, வா என்னோட வீட்டுக்கு போகலாம், அங்கே உனக்கு நான் டின்னர் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை எதுக்கு ஃபார்மலாக வேணாம் பரவாயில்லன்னு சொல்கிறான். அவங்கள அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு டின்னருக்கு நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் காயத்ரியும் சேர்ந்து சமைக்கிறாங்க. அவரோட பேர் தேவ், அவரும் யார் வர போறான்னு கேக்குறாரு. காயத்ரியும் என்னோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற அவினாஷ்ன்ற பையன் வர போறான்னு சொல்றாங்க. அவரு என்னது பையன் வர போறான்னு கேக்குறாரு. அவங்கள ஆமா, எதுக்கு பொசசிவ் ஆகுறீங்க, அவன் ஒரு கே, கவலை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவன் என்னது அவன் கேவான் ஷாக் ஆகுறாரு. காயத்ரியும் ஓஹோ அவினாஷ் சொன்ன ரியாக்ஷன் இதுதானு பாக்குறாங்க. அப்புறம் அவினாஷா வரா, 3 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடுறாங்க. அவனு காயத்ரி கிட்ட சரி உங்களோட ஹஸ்பண்ட் என்ன வேலை பாக்குறாருன்னு கேக்குறான். அவரும் நான் நியூஸ் சேனல்ல பிரசன்டரா இருக்கேன்னு சொல்றாரு. அவனு நீங்க எப்படி பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சேலஞ்ச் பண்றீங்கன்னு கிண்டலா கேக்குறான். தேவன் உடனே அஃபண்ட் ஆயிடுறாரு. நீங்க எப்படி இல்லாத பாலிவுட் ஸ்டார்ஸை பத்தின காசிப்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னு கேக்குறாரு. காயத்ரி உடனே அஃபண்ட் ஆயிடுறாங்க. இது என்னோட வேலையும் தான் சொல்றாங்க. அவினாஷா விடுங்க, சண்டை போடாதீங்க, நான் அவனும் உங்களோட ஹஸ்பண்டை கடிச்சிட மாட்டேன், இருந்தாலும் நான் கே கடிக்க சொன்னா கடிப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே தேவன் இந்த ஜென்ரேஷனோட ப்ராப்ளமே இதுதான், எப்போ பார்த்தாலும் ஓவர் ஃப்ராங்கா இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவினாஷா இல்லை, எனக்கு இந்த ஜென்ரேஷன் மாதிரி இருக்க பிடிக்காது, எனக்கு பழைய படங்கள் பழைய பாடல்கள் தான் பிடிக்கும்னு சொல்றான். காயத்ரியும் அப்படியே அவனுக்கு பழைய பாடல்கள்லாம் பிடிக்குமா, தேவ் உங்க ரூமை கூட்டிட்டு போய் உங்க கலெக்ஷனை காட்டுங்கன்னு சொல்றாங்க. சோ தேவா அவினாஷை கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அவங்க ரெண்டு பேருக்குமே சிமிலர் டைப் ஆஃப் டேஸ்ட் இருக்கு. ரெண்டு பேருக்குமே பழைய பாடல்கள்னா ரொம்பவே பிடிக்கும். அதுலேயே தேவுக்கு பிடிக்கிற கம்போசர்ஸ் அவினாஷ்க்கும் பிடிச்சிருக்கு. அவனும் நீங்கள் இங்கே சாங் கேட்டு ஜாலியாக தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். தேவா ஆமாம், நானும் என்னோட தனிமையை மட்டும்தான் இருப்போம்னு சொல்கிறாரு. உடனே அவினாஷா ஒரு டேப்பை ப்ளே பண்ணுறான். அப்போ தேவ் மேலே உரசுறான், அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. அப்புறம் அவினாஷா போயிடுறான், அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கும் போகிறான். காயத்ரி வரும்போது அவங்க கிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறான். அவங்கள என்னன்னு கேட்குறாங்க. அவனும் உங்களோட செக்ஸ் லைஃப்ல எப்படி இருக்குன்னு கேட்குறான். அவங்களும் இது பப்ளிக்டா என்ன இந்த மாதிரி கேட்குறேன்னு கேட்குறாங்க. அவனும் இல்லை இல்லை ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களும் இல்லை எப்பயாச்சும் மாசத்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அவினாஷா அப்படியே ஷாக்கிங்காக கேட்குறான். காயத்ரியோ கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சுன்னா செக்ஸ்ன்றது இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போயே அவங்களுக்கு தேவம் கால் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டா வர லேட் ஆகுமான்னு கேரிங்காக பேசுகிறாரு. அவினாஷா இதெல்லாம் கேட்டது என்ன யோசிக்கிறானே தெரியல. உடனே காயத்ரியோட வீட்டுக்கு போய் தேவை மீட் பண்ணுறான். அவரும் என்ன விஷயம், காயத்ரி இங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. அவினாஷா, நான் அவங்கள பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தேன், இந்தாங்க நமக்கு பிடிச்ச கம்போசரோட ரேர் மியூசிக் இது, கேட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அவர் சரின்னு வாங்கிட்டு சரி உள்ள வரையான்னு கூப்பிடுறாரு. அவினாஷா இல்லை பரவாயில்ல, நீங்கள் வேணால் வெளியே வரீங்களா, வாங்க நான் உங்களை ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அவரும் சரி கூப்பிடறானேன்னு போறாரு. பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. தேவன் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. அவினாஷா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாட்டு பாடுவல அந்த பொண்ணை காட்டுறான். நீ அந்த பழைய பாட்டு பாடுன்னு சொல்லி கேக்குறான். அவ்வளவு காசு கேக்குறா, தோ இவர்கிட்ட நிறைய காசு இருக்கு, இவர் தருவாருன்னு சொல்றான். தேவன் அவன் பாட்டு பாடலன்னா விடு, எனக்கு இந்த இடமே பிடிக்கலன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்ப அந்த பொண்ணும் பாடுறா, அவ குரல் கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்கு. தேவ் அப்படியே மலைச்சு போய் பாக்குறாரு. அவினாஷா அப்படியே பாக்குறாரா, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் காசு கேக்குறான்.
ஸோ தேவன் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. அவினாஷ் கிட்டே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கரேஜ் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கிட்டே சரி நீ இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. அவளும் நான் என் தம்பிக்கு ஃபுட் வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறான். தேவன் போய் சொல்லாதுன்னு சொல்கிறாரு. அவளும் நான் போய் சொல்லலை, போய் சொல்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறான். ஸோ தேவன் சிரிச்சுட்டே அவளுக்கு பணத்தை கொடுத்துறாங்கிறது கிளம்புறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து காயத்ரியும் தேவன் ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் காயத்ரியும் அவினாஷ் கிட்டே பேசுகிறாங்க. உனக்கு தெரியுமா நேற்று தேவ் ரொம்ப சந்தோஷமா இருந்தாருன்னு சொல்றாங்க. அவினாஷா அப்படியா எதனாலன்னு சொன்னாரன்னு கேக்குறான். காயத்ரி அதெல்லாம் சொல்லலை அண்ட் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள செக்ஸ் நடந்ததுன்னு சொல்றாங்க. அவினாஷ்க்கு இதை கேட்டதும் முகமே மாறுது. சரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு தேவோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அவரும் நியூஸ் பிரசன்ட் பண்ண போறாரு. அப்போன்னு பார்த்தா அவினாஷ் வந்திருக்கா. சரி உள்ளவான்னு கூப்பிட்டு பேசுறாரு. என்ன மேட்டர்னு கேட்கும்போது அவினாஷா நான் இந்த பக்கமா போனேன் அதனாலதான் உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன் சொல்றான். அவரும் இந்த பக்கமா போனேன், உன்னோட ஆஃபீஸ்க்கும் இங்கேயோ 1 hour டிராவல் பண்ணணுமே, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாரு. அவினாஷ் இல்லை நான் உங்களை தான் பார்க்க வந்தேன், சரி வாங்க வெளியே போலாமான்னு கூப்பிட்றான். தேவன் எனக்கு ரெக்கார்டிங் இருக்கு என்னால் வர முடியாது இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாரு. அவினாஷா இதுதான் லஞ்ச் டைமில் வாங்க வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்கிறான். தேவன் என்னடா பேசிகிட்டு இருக்கேன் இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறாரு. அவன் அப்போவே அவரை ஹக் பண்ணி நெக்கில் கிஸ் பண்ணுறான். தேவ் செம கடுப்பாய் அவனை தள்ளி விட்டுறாரு. அவனும் நீங்கள் கோவப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறான். ஸோ தேவ் அவனை போட்டு செம்மடி அடிக்கிறாரு. ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. தேவம் இவன் இனிமே இங்க வரவே கூடாது, அடிச்சு வெளியே துரத்துங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அவினாஷே துரத்திடுறாங்க. அவனும் வீட்டுல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு அவனோட அப்பா அடிச்சதுதான் ஞாபகம் வருதா, அதை நினைச்சு அழுகிறான். அதுவும் நீ போய் எப்படிடா எனக்கு பிறந்த, எனக்கு பிறந்த நீ எப்படிடா இப்படி இருக்கலாம், என்ன பாரு நான் ஆம்பள நீ எதுக்கு இப்படி இருக்கன்னு சொல்லி அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு செம்மையா அழுகிறான். அப்ப அவன் வீட்டுக்கு அதை யாரோ தட்டுறாங்க. வேற யாரோ இல்ல, தேவ் தான் வந்திருக்காரு. ரொம்ப சாரி உனக்கு என்ன இப்படி அடிபட்டிருக்கு, சரி ஆயின்மெண்ட் இருக்கா நான் தடவி விடுறேன்னு சொல்கிறாரு. அவினாஷா அதெல்லாம் வேணாம் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறான். அவரும் சாரி சாரின்னு கேட்குறாரு. இவனை வேணான்னு சொல்கிறான். அவர் அப்போ அவனை தள்ளி விட்டு கிஸ் பண்ணுறாரு. அதுவும் லிப்பில். ஆமாம் தேவ் ஒரு கேம், இவ்வளவு நாள் அதை மறைச்சு வாழ்ந்துட்டுருக்காரு. பட் உடனே கான்சியஸாகி அவினாஷை போட்டு அடிக்கிறாரு. அவனும் பைத்தியம் இங்கேருந்து வெளியே போடான்னு வெளியே தள்ளுறான். அப்புறம் ஆஃபீஸ் வந்து காயத்ரியை மீட் பண்ணுறான். அவங்களும் ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க. அவினாஷ் என்ன அடிபட்டிருக்கு, சரி நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அவனும் உங்கள் ஹஸ்பண்ட் என்னை கிஸ் பண்ணாருன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் காயத்ரிக்கும் ஒன்றுமே புரியல. சரி விளையாடாதரா அதோ மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களால மீட்டிங் சரியாக பண்ண முடியல, இதுவே மண்டையில் ஓடிட்டுருக்கு. அப்புறம் வெளியே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அவினாஷை கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்கிறான். காயத்ரியும் நீ சொன்னது என்ன கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் தேவம் வராரு. ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. காயத்ரி கோவமாக இருந்து வந்து ஒரு சேரில் உட்காடுறாங்க. தேவ் கிஸ் பண்ண இடம்லாம் சானிடைஸ் பண்ணுறாங்க. நான் இவ்வளோ நாளாக ஏமாலதான் தப்பு, ஏமாலதான் குறைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இப்போதான் புரியுது, உங்ககிட்ட தான் குறை இருக்குது, நீ அதை மறைச்சிருக்க. எனக்கு பொய்களை பிடிக்காது, பொய் சொல்கிறவங்களே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே தலை குடிஞ்சு ரொம்ப அழுகிறாங்க. அப்புறம் எழுந்து நான் இப்போதான் ஹாப்பியாக இருக்கேன், இப்போதான் எனக்கு சுதந்திரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவ் அப்படியே தலை குடிஞ்சிருக்காரு. அப்புறம் அவரோட ரூமுக்கு போய் ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பாட்டு கேட்குறாரு. அவ்வளோ பாடி முடிச்சுட்டு பணம் கேட்குறான். தேவ் அவரோட பேக்கெட்லாம் பார்க்குறாரு. சுத்தமாக காசு இல்லை, பணம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவ்வளோ பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறான். அவரும் இல்லை பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாரு. அத்தோடு இந்த படம் முடியுது. தேவ் இவ்வளோ பொய் சொல்லி அவரே இல்லாமல் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவினாஷ் அந்த பொய்லாம் இல்லாமல் யார் என்ன நினச்சேன், என்னோட லைஃப்பில் நான் கே என் லைஃப்பை நான் தான் வாழ்ந்தாகணும்னு முடிவெடுத்துட்டான். இப்போ தான் அதை தேவ் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, அதனால தான் பொய் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாரு. அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் ஃபேஸ் லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா பெல் ஐகானை பிடிச்சிங்க. பை.